சம்மர் ஹாலிடே விட்டதுனால பசங்களை எங்கேயாவது வெளியே அடிக்கடி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சோலிங்கநல்லூரில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து சென்னை தீவு திடலில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டுருந்ததோட வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு லோக்கல் ஏரியாஸில், அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான ஏரியாஸில் வந்து இப்போ அங்கங்கே வந்து பொருட்காட்சி வந்து போடுறாங்க. முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் போட்டது கிடையாது. நம்மளுக்கு எக்ஸிபிஷன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா தீவு திடல் எக்ஸிபிஷன் தான். இப்போ வந்து ஓஎம்ஆர் சோலிங்கநல்லூர் அதே மாதிரி நாவலூரில் கூட வந்து ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. சரி, பையனை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 60 ருபீஸு. நீங்கள் வந்து உள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொபோட்டிக் அனிமல்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. கிட்ஸு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அந்த அனிமல்ஸோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த அனிமல்ஸ் சின்ன சின்ன மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எலஃபண்ட்டு, ஜிராஃபி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் வந்து நல்லா இருந்தது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ரொபாட்டிக் எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க போஸ்டர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த உள்ளே பார்க்கும்போது என்னடா அது கம்மியாக இருக்க மாதிரி அப்படி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் நீங்கள் பார்த்துட்டு உள்ளதுக்கப்புறம் ரைட்ஸு நிறையா இருந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே 60 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இந்த ரொபாட்டிக் அனிமல்ஸை சுற்றி நிறையா பேர் வந்து செல்ஃபீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த டைனோசர் ஒன்று செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ அதை சுற்றி நிறையா பேர் வந்து செல்ஃபி எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன பசங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் அங்கங்கே ஓடி 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 வந்து இந்த என்ஜாய்மெண்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ சென்னையில் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஏரியாவில் ஒரு எக்ஸிபிஷன் போகிறது வந்து ஒரு புதுவிதமான அனுபவம். ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி போன அன்றைக்கி சண்டே பயங்கர ஒரு பிஸியாக இருந்ததுன்னு சொல்லலாம், நல்லா இருந்தது. அதுவும் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது நம்ம போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே. யூஸ்வலாக வந்து நீங்கள் சென்னை பொருட்காட்சிக்கெலாம் நாங்கள் போயிட்டு வரும்போது போகும்போது நல்லா போவோம், ரிட்டர்ன் வரும்போது பயங்கர டயர்ட் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸிபிஷன். ஸோ சென்னை பொருட்காட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கனால நம்மளுக்கு அதை சுற்றி சுற்றியே வந்து ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேட் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இங்கே வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான், ஈவன் ப்ரைவேட் தான் நடத்துகிறாங்க போல இருக்குது. பட் வந்து ஒரு ப்ரைஸும் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் இருந்தது எல்லாமே சொல்கிறோம். ரைடு, அதுக்கப்புறம் உள்ளே இருந்த அந்த திங்ஸு ஷாப்ஸ் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் வந்து போட்டிருந்தாங்க. நம்ம கம்பேர் பண்ணும்போது சென்னை பொருட்காட்சியை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே ஒரு ரீசனபிளாக இருந்தது. இங்கே பாருங்கள் டைனோசரோட அந்த இதுதான் வந்து நல்லா இருந்தது. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாப் பாம்பு, அதுக்கப்புறம் அந்த மயில், அதுக்கப்புறம் அந்த கரடியோட செட்டப்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ஷாப்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெஜிடபிள் கட்டர்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான அந்த பொருட்களை பற்றி ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஷாப் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் வந்து நிறையா இருந்தது. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து இந்த பீச் சைடெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த பால் போடுறது, அதுக்கப்புறம் இந்த கன்னு பலூனில் வந்து கன் சுடுறது, அது மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து பீச்சில் இருக்க பார்க்குற எல்லா கேமுமே வந்து அங்கே ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து இந்த கன்னோட இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளையாண்டோம். அதுக்கப்புறம் அதோடய ப்ரைஸுமே வந்து ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான், 50 ருபீஸு. பட் நம்ம தீவுத்தூரில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்தது, இங்கே ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, அந்த ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த டெல்லி அப்பளம், அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டால்ஸ்லாம் இருந்தது.
அதுக்கப்புறம் இந்த அசூர தாளாட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு தெரில, பட் வந்து கூட்டமே அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சூரத்தாளாட்டு பக்கத்துலேயே இந்த ட்ராகன் ரைட் மாதிரி ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் இருந்தது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்ஸுக்கான அந்த பைக்கோட ரைடு இது. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸு. ஸோ பையன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவர். ஏன்னா ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து இந்த காரு பீச்லலாம் குட்டி குட்டி கார் இருக்கும், அதில் போயிட்டு தான் இருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. அது ஆக்சுவலி நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து போனாங்க. பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. ஆ இறங்க இறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அதில் தான் வந்து நிறைய பேர் இந்த சவுண்டு பயங்கரமாக விட்டுகிட்டே இருந்தாங்க கத்திக்கிட்டு எல்லாமே. நல்லா இருந்தது. நீங்கள் இப்போ பார்ப்பீங்க வீடியோவில் எல்லாமே இந்த டிஸ்கோ ரோலர் கோஸ்டர். இது கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து இந்த விஜிபி எம்ஜிஎம்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு உண்டான இந்த காரில் போகிறது, அதுக்கப்புறம் நைட்ரஜன் பிஸ்கெட். இது நம்ம லாஸ்ட் டைம் வந்து பொருட்காட்சி போகும்போது இது ட்ரை பண்ணோம். 50 ரூபா அப்படின்னாங்க, 3 பிஸ்கெட் வந்து 50 ரூபான்னாங்க. அது பக்கத்தில் இந்த விஆர் கேம்ஸ் இதெல்லாம் வந்து நிறையா போட்டிருந்தாங்க. அதோடய ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு தெரியல, பட் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த 3D ஷோஸு அந்த மாதிரி ஸ்டால்ஸ்லாம் வந்து நிறையா இருந்தது பக்கத்துலேயே. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நிஜமாவே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பொருட்காட்சி எல்லாமே வந்து ஒரு இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஐட்டமும் அங்கே இருக்குது. ஸோ என்ன, நம்ம வந்து கொஞ்சம் காசு கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜிபேன்ற மாதிரிலாம் யாரும் அவ்வளோ வாங்கலை, கேஷ் தான் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம கேஷ் மட்டும் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே, அதாவது நம்ம நான் சொல்கிறது இங்கே ஓஎம்ஆர் ஈஸியாக இருக்கவங்களாம் நம்மளுக்கு தீவு திடல்ன்றது கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும், பட் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் போடும்போது ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக பக்கத்தில் போயிட்டு வரதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கிட்ஸுக்கும் நம்மளுக்கு ட்ராவலிங் அந்த இது இல்லாதனால அவங்களும் டயர்டாகாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஈவினிங் வந்து 4:00 ஆரம்பிக்கிறாங்க, நைட் 10:00 வரைக்கும் கரெக்டாக சோழிங்கநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த எக்ஸிபிஷன் வந்து போட்டிருக்காங்க, ரொபாட்டிக் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்பிங் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தால் ஒரு 10-15 மினிட்ஸ் மேலே இருக்கும். ஐ திங்க் 50 ருபீஸ் தான் நினைக்கிறேன் இதுவுமே டிக்கெட்டு, பட் ரொம்ப நேரம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, யாரும் எதுவும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 15 மினிட்ஸ் வந்து அவங்க ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்களோட அந்த ஜம்ப் பண்ணுறது இது எல்லாமே. ஸோ கிட்ஸ் வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டமுமே இருக்குது. ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இல்லை, பட் வந்து ஏதோ நம்ம போனோமா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், அதாவது இந்த ஜிகர் தண்டா ஷாப்லாம் இருந்தது, அந்த மாதிரி ஒரு இது என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ராட்டினம் இருக்கு இல்லைங்களா, அது இருந்தது. அதில் நிறையா பேர் போயிட்டு வந்துட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் கொண்டு வரது வந்து வரவேற்கத்தக்கது. நீங்கள் இந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் வந்து யாராவது இருக்கீங்க ஓஎம்ஆர் ஈஸியாரில் இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ரோபோட்டிக் அனிமல்ஸு. நம்ம வந்து ஒரு தியேட்டர் போயிட்டு ஒரு 2 hours 2.5 hours குழந்தைங்களோட உட்காந்து நம்ம படம் பார்க்குறத விட, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வெளி உலகத்தை காட்டின மாதிரி இருக்கும், அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபிசிக்கலாக அவங்க என்ஜாய் பண்ண மாதிரியே இருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கூப்பிட்டு போனால் அவங்க நிச்சயமாக வந்து லவ் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கிட்ஸு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான இங்கே பாருங்கள், இந்த இது வந்து லாஸ்ட் டைம் பையன் வந்து பொருட்காட்சியில் போனான், அதனால் அங்கே தீவுத்தட்டில் போனால் அதெல்லாம் நாங்கள் இது அவ்வளோ இந்த தடவை போல அவர். ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வேலம்மாள் சோழிங்கநல்லூர் வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த இது போட்டிருக்காங்க. டைமிங் வந்து ஈவினிங் 4:00 டென் ஓ கிளாக் வரைக்கும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 60 ருபீஸு. ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம், ரொம்ப நன்றி.